Morning. Come on, Mr. Raja. Miss Vijaya, meet Mr. Raja, our new general manager. Hello. Vijaya, my personal secretary. Adam, Mr. Raghu. Hello. A bright young man. In the factory, all the department is here. If a personal department is handled, he will show you around the factory. Raghu, if you are going to go, all the departments in shooting garden. Okay, sir. Sure, sir. In the factory, if they have a good impression, varna. அது நீங்க அறிமுகப்படுத்துற விதத்தில் தான் இருக்கு. Thank you sir. நீங்க இவங்களோட போய் சுத்தி பார்த்துட்டு ஓகே சார். அப்புறம் ஆபீஸ் வாங்க. ஓகே. ப்ளீஸ் கம் இன். அப்புறம் மிஸ் விஜயா. ஓகே சார். வாங்க வாங்க போலாம். A very bright young man. Yes sir. இந்த ஃபேக்டரியில வர குழப்பத்துக்கு காரணம் அங்க வந்துட்டு இருக்கானுங்களே ரெண்டு பேரு அவனுங்க தான். அவனுங்களை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஹாய் பிரதர் ஜானே. நான் ரகு. இல்ல கொஞ்சம் இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர் தான் மிஸ்டர் ஜானி, நம்ம ஃபேக்டரியோட ஃபோர்மேன். இவர் மிஸ்டர் கோபால், பர்சனல் மேனேஜர். ரெண்டும் ரெட்ட பிரதிகள் மாதிரி. ரெண்டு பேரும் எப்போ ஒன்னா பார்க்கலாம். சார் யாரு? நம்ம ஃபேக்டரிக்கு வந்திருக்கிற புது ஜெனரல் மேனேஜர். மணிக் சார் கொஞ்சம் வேலை இருக்கு. அப்ப கேரி ஆன் வரேன் ரகு. ஆ அவனுங்க பொல்லாதவனுங்க. நாங்க அவனுங்களை இந்திரன் சந்திரன் தான் கூப்பிடுவோம். ஜானி இந்திரன்னா கோபால் சந்திரன். ஃபேக்டரிக்கு வர்ற ஜெனரல் மேனேஜர் எல்லாம் வெறுத்து போய் ராஜினாமா பண்ணி ஓடுறதுக்கு இவனுங்க தான் காரணம். ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி இவனுங்க தான் பெரிய ட்ரபிள் மேக்கர். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதிரிகள் ஜாக்கிரதை, நல்லவன் வாழ்வான். பை தி பை, இவங்க தான் பியூட்டிஃபுல் புது வசந்தம் மிஸ் விஜயா, சேர்மனோட செக்ரட்டரி. ஆல் இன் ஆல் இது வரைக்கும் தனி பிறவியா இருந்தீங்க, இங்க தெய்வ பிறவியா வந்திருக்கீங்க. இனிமே எல்லாரும் போற்றக்கூடிய அரிசிய பிறவியா இருக்கணும். இனிமே உங்க வேலையெல்லாம் இவங்க பாத்துக்குவாங்க. மை டியூட்டி இஸ் ஓவர். ஐ அம் டேக்கிங் லீவ் மிஸ்டர் ஜியா. தேங்க் யூ மிஸ்டர் ஆல் இன் ஆல். நாம தொழிலாளிங்க. செக்ரட்டரி ரூமுக்கு போலாமா? ஹாய் விஜயா, வாங்க. என்ன தைரியம் இருந்தா இந்த கம்பெனிக்கு வருவேன். ப்ளீஸ் சிட் டவுன். தேவையில்லை, இங்கேயும் போய் சொல்ல ஏமாத்திட்டியா? இங்க பாரு விஜயா, உன்கிட்டே நான் இருக்கணும், உன் அன்பு எனக்கு மறுபடியும் கிடைக்கணும். அதுக்காக போய் சொல்ல இந்த கம்பெனியில சேர்ந்துட்டேன். என் அன்பும் உனக்கு கிடைக்க போறது இல்ல. உன் பொய்யே நான் சீக்கிரமாவே வெளிப்படுத்துறேன். நீ இங்க இருந்து வெளியே போற நாட்களை எண்ணிக்கலாம். சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்சுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மறுபடியும் ஸ்ட்ரைக்கா? எங்களால முடியாதுங்க, பட்டினி கிடக்க முடியாதுங்க. GM sir. Hello my dear, please come. கருங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல நீங்க கம்பெனிக்கு ஏதாவது செய்யுங்க. நீங்க பாக்குற வேலை எவ்வளவு சீக்கிரமா போயிடும்னு எதிர்பார்க்கல. வெரி குட், நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன சொல்றீங்கன்னு தான் எனக்கு புரியல.
ஜெயில்ல இருந்த ஆளுக்கு ஏசி ரூம் கிடைச்சதும் எங்கேயும் போகாம அவர் இங்கேயே உட்கார்ந்திருக்காரு. வெளியே என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? வர்க்கர் ஸ்ட்ரைக். வேலையை நிறுத்திட்டாங்க. அவங்கள சமாதானம் பண்ண சொல்லி சேர்மன் போன் பண்ணிருக்காரு. நீங்களே பண்ண வேண்டியதுதானே சார். நான் வெறும் செக்ரட்டரி. நீங்க தானே ஜிஎம், ஜெனரல் மேனேஜர் ஆஃப் அசோக் லேலண்ட். வர்க்கர்ஸ் சந்திக்கிற தைரியம் இல்லைனா ராஜினாமா பண்ணிடுங்க. வேணா லெட்டர் நான் டைப் பண்ணிட்டுமா? எஸ் சார், முழிக்கிறீங்க. குட் மார்னிங். மார்னிங். பட் எனக்கு என்னமா இது நல்ல மார்னிங்கா தெரியல. ஃபேக்டரிக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் தேவையா? பிரச்சனை எதுவா இருந்தாலும் நாம தானே சந்திக்கிறோம். ஆமா, அந்த ஸ்ட்ரைக்கு என்ன காரணம்? பிரசாத்னு ஒரு ஒர்க்கர், அவன் அடிக்கடி லீவ் எடுப்பான். தனக்கு உடம்பு சரியில்லை, பாட்டி செத்துட்டாங்க, தாத்தாவுக்கு தேவசம், தங்கச்சிக்கு கல்யாணம், தம்பிக்கு ஆபரேஷன், ஏதாவது காரணம் சொல்லி லீவ் எடுத்துருவான். விசாரிச்சு பார்த்ததுல அவனுக்கு தம்பி தங்கையே கிடையாது, பாட்டி செத்து பல வருஷம் ஆச்சு. ஆனா தாத்தா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இந்த விஷயம் சேர்மனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் லீவ் எடுத்த நாளுக்கெல்லாம் சம்பளத்தை பிடிக்க சொல்லிட்டாரு. அதுக்கு தான் இந்த கலாட்டா. இவங்களை தூண்டி விடுறது இந்த ஜானியன் தான். ஹலோ, நான் தான் உங்க புது ஜெனரல் மேனேஜர். உங்க எல்லாரையும் தனித்தனியா சந்திக்கலாம் நினைச்சேன். நீங்களே சேர்ந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வேலை நிறுத்தத்துக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதை தவறா யூஸ் பண்றவங்க அதோட விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த வேலை நிறுத்தத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு. யாரோ 5-10 தரேன்னு சொல்லி உங்களை தூண்டி விடுறாங்க. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? ஒழுங்கா வேலை பார்க்கறவனுக்கு வேலை இல்லாம செய்யறது, வேலை பார்க்காதவனுக்கு சம்பளம் கொடுக்கறது. டேய், வாய் மூடுற. டேய், மத்த ஜிஎம் கிட்ட உங்க வேலையை காட்டின மாதிரி என்கிட்ட காட்டலாம் நினைக்காதீங்க. வாங்கட, இங்கே ஃபேக்டரிக்கு வெளியே வா. உங்க அர்த்தம் இல்லாத போராட்டத்தால சேர்மன் ரொம்ப கோபமா இருக்காரு. அவர் நினைச்சு அந்த ஃபேக்டரி இழுத்து மூட முடியும். அப்ப நடுத்தருவில் போய் நிப்பீங்களா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பதிலா மெஷினை இறக்குமதி செய்யலாம் இருக்காரு. நீங்க 100 பேர் செய்யற வேலையா அந்த ஒரு மெஷின் செய்யும். அப்ப உங்க கதி, உங்களை தூண்டி விட்ட வந்து சோறுபடுவானயா? சேர்மன் உங்க மேல அனுதாபப்பட்டுதான் அந்த மிஷின்கள்லாம் இறக்குமதி செய்யாம வச்சிருக்காரு. இப்ப கூட சேர்மன் என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னைக்கு எவ எவ வேலைக்கு போறானோ அவனுக்கெல்லாம் டபுள் வேஜஸ். புரியலையா? ரத்த சம்பளம்யா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அவர் சொன்னது சரிதாயா? வாங்க எல்லாரும் வேலைக்கு போலாம். ஏமா, இந்த ஜெனரல் மேனேஜர் தூள் கலப்பிட்டாருல்ல.